உதயநிதி ஸ்டாலின் சீமான் அண்ணாமலை அப்படி பேசிட்டு இருக்கும் போது நீங்க சிவகார்த்திகே சூர்யா அப்படி போயிருவீங்க போல நீங்க வேற டிராக்ல போறீங்களே வேற ரூட்ல போறீங்க அவர் டிராக மாத்திட்டாரு இப்போ இப்போ அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு நீங்க அதை புரிஞ்சுக்காம பேசுறீங்க நீங்க அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாருங்கிறீங்க விஜய் பெரிய டான்சர் விஜய்க்கு சிங்களர்களே ரசிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய டான்ஸ் வேல்யூ இருக்கு ஸ்ரீலங்காவிலேயும் அவருக்கு டான்ஸுக்கு பெரிய வேல்யூ மாஸ்டர் வேல்யூ இருக்குது அது தனித்தன்மையோட ஒரு டான்ஸ் விஜயகாந்த் ஆடுனது ருத்ராதாண்டவம் விஜய் இன்னும் டான்ஸ் ஸ்டெப்பே அரசியல் எடுத்து வைக்கல அண்ணாமலை வந்தால் ஒரு பெரும் கூட்டம் கூடும் அதே போல சீமான் வந்தால் கூட்டம் கூடும் விஜய்க்கு தானாவே இதை விட அதிகமாக கூடுமா கூடாதா நான் ஸ்டாலின் கடுத்தபடியா உதய இவங்க கனிமொழி வந்துட்டாங்கன்னா அதே நான் உதயநிதி மேட்ரு செட்டில்டு மேட்ரா முட்டாள்தனமான பேச்சு இல்லை இது மோடி சீமான் பொருந்தாது சார் சோனியா சீமான் பொருந்தாது சார் ஆனா விஜய் சீமான் பொருந்தும் சார் காலம் உணர்த்தும் சார் பார்க்கலாம் அதான் மாதேஷ் தேர்தல் தேதி அறிவிச்ச முறைதான் எல்லாமே விஜய் பலன் நிரூபிக்காதவர் புஷி விஜய் ஏமாத்திட்டு இருக்கிறாரு இதுவரைக்கும் கூட்டணி மனநிலை இல்லாத ஒரு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் இப்ப கூட்டணி மனநிலைக்கு வந்தார் முதல்ல விஜய பேசினாரு நேற்றைக்கு அதிமுக மேடைக்கு போய் ஆதரவும் தெரிவிச்சு அதனாலதான் நாளைக்கு நிதிஷ்குமார் மாதிரி மோடி ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அதை ஏத்துக்குவாருங்கிற நம்பிக்கையில நாங்க இருக்கோம் அதிமுக மேடைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த ஆதரவு கொடுத்ததையும் மேடைக்கு போனதையும் எப்படி பார்க்குறீங்க சரியான முடிவு மாதேஷ் இப்போ களத்துக்குள்ள அண்ணா அதிமுக இல்லை கஞ்சிராம் அண்ணா அதிமுக ஓட்ட தன்வசப்படுத்துறது ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் அவ சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நிர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கிண்ண வாரங்களோடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் எப்படி இருக்கீங்க சார் நல்லா மதேஷ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு வழக்கம் போல கடந்த ஆண்டு செய்தது போல மாணவர்களை அழைத்து வந்து சிறப்பான மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் ரொம்ப அதிக மதிப்பெண்கள் எடுத்தவங்கெல்லாம் பரிசுகளையும் அதே போல பாராட்டுகளையும் வாழ்க்கையும் சொல்லி அவர்கள் வழியனுப்பி கொண்டிருக்கிறார் அதற்கான புரோகிராம் நடந்துட்டு இருக்கு நம்ம அந்த நேரத்துல பேட்டியை தொடங்கியிருக்கோம் இருக்கோம் எப்படி பார்க்கறீங்க இந்த நிகழ்ச்சியை ஒரு அரசியல் கட்சி தலைவர் தீவிர அரசியலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போற விஜய் அவர்கள் இளம் தலைமுறை வாக்குகளை குறிவைத்து அவர் செய்கிறார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு உங்களுடைய பார்வையில் விஜயனுடைய இந்த செயல்பாடு இந்த முன்னெடுப்பெல்லாம் எதற்காக பாக்குறீங்களா சார் இது ஒரு நல்ல பணி நற்பணி கல்வி பணி நல்ல தொகுதி தோறும் ஒன்று ரெண்டு மூணு இடங்களுக்கு வந்த மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கூடிய பணி இதற்கு நம்மளும் வாழ்த்திடுவோம் விஜய எஸ் இது நல்ல பணி நற்பணி அதெல்லாம் சொல்லிட்டீங்க இது ஒரு அரசியல் முன்னெடுப்பாக விஜய் எடுத்துக்கொண்டு இருக்கிறாரா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல இவர்கள் பார்வையில் அப்படி தெரியல இவர் லயன்ஸ் கிளப்பு ரோட்டரி கிளப்பு சுத்த சன்மார்க்க சங்கம் மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் அதை தாண்டி ஒன்று ரெண்டு வார்த்தை வருது இல்ல அதெல்லாம் சின்ன சின்னது விஜய் அப்படி ரொம்ப நீங்க அப்படி ஒரு ஒரு சிறிய ஆர்கனைசேஷன் ஒரு சிறிய மனிதர் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்க லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷ்னல் இது

இல்ல இன்னைக்கு பேசிட்டாரே சார் நல்ல தலைவர்கள் வேணும் நாட்டுக்கு இங்க தலைவர்கள் தான் பற்றாக்குறையா இருக்குன்றாரே சரி நல்ல தலைவரா அவர் இருப்பாரா அவர் தனது தலைவரா முதல்ல பொசிஷன் பண்றாரா அவர் தலைவரா பொஷிஷன் பண்ணிட்டாருல்ல இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு பொசிஷன் பண்றதுங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம என்றும் ஒம்போ பண்ணியிருக்கோம் ஞாபகம் இருக்கா சரி அஹ் எஸ் ஏ சந்திரசேகர் அவருக்கு மகன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பொஷிஷன் பண்ணி காட்டுட்டு நம்ம சொல்லியிருக்காங்கல இப்போ புஷி அவருக்கு தலைவரை ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி நாலுல பொஷிஷன் பண்ணல இருபத்தி ஆறுலயாவது பொசிஷன் பண்ணி காட்டுட்டு இது அவர் தீவிர அரசியலுக்கான ஒரு பார்வையா நீங்க பார்க்கலையா அவர் எடுக்கக்கூடிய வேலைகள் அவர் செய்யக்கூடிய வேலைகள் யாரோ ஒருத்தர் டிக்டேட் பண்றாங்கன்னா கூட பரவாயில்ல பட் இருந்தாலும் விஜய் இப்ப எடுக்கக்கூடிய எல்லாமே அரசியல் சார்ந்து இருக்கிறதா நீங்க பார்க்கலையா இல்ல அது சார்ந்து அவர் இன்னும் தெளிவா கிளியர் கட்டா வரல அவர் இன்னைக்கு ஒரு இமேஜ் பில்டிங் ஓகே பிராண்டிங் ஓகே இந்த இதெல்லாம் செய்யறது பெரிய லார்ஜ் ஸ்கேல்ல இவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஒரு ஹீரோ பண்ணுறது அதுக்கான செலவுகளையும் ஏற்றுக்கிட்டு அவர் பண்ணுறது பாராட்டத்தக்க விஷயம் அவருக்கு இமேஜ் புல்ட் ஆகுது கல்விக்காக சேவை பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு சேவை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு தென் குருதி கொடை பாராட்டுக்கள் வரியோருக்கு உணவு பாராட்டுக்கள் இது தண்ணீர் பந்தல் நிறைய வச்சுருக்கிறாரு இவர் மோகன்தாஸ் சிவகார்த்தியன் மன்றமும் அவங்களும் ஓரளவு வச்சிருக்கிறாங்க பாராட்டு விஜய்க்கும் பாராட்டு சிவகார்த்தியனுக்கும் கோடையில் தண்ணீர் பந்தல் வச்சதுக்கு பாராட்டுக்கிறோம் ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சமூக சேவைகள் தான் விஜய்ல வந்து டாமினாக போயிட்டு இருக்கு எல்லாரும் விஜய் உதயநிதி ஸ்டாலின் சீமான் அண்ணாமலை அப்படி பேசிட்டு இருக்கும்போது நீங்க சிவகார்த்திகேயன் சூர்யா அப்படி போயிருவீங்க போல நீங்கள் வேற ட்ராக்கில் போகிறீங்களே வேற ரூட்ல போகிறீங்களே அவர் ட்ராக்கை மாத்திட்டாரு இப்போ இப்போ அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு நீங்கள் அதை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க நீங்க அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாருங்கிறீங்க ஆமாம் ஓகே முப்பத்தொன்பது எம்பி எம்பி கேண்டிடேட்டு மாதிரி போட்டாரா அவர் தான் இருபத்தாறுக்கு தான் சொல்லிட்டாரு அப்போ ஏன் பாராளுமன்றம் வர்றதுக்கு முன்னாடியே கட்சியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு பார்லிமெண்ட்ல கேண்டிடேட் போடலை அப்போ கேண்டிடேட் போடாத அரசியலட்சி தலைவர்னா அவர் நான் பேசுறதுல ஒண்ணு தப்பு இல்லை சார் பார்லிமெண்ட்டுக்கோ இடைத்தேர்தல் விக்கிரவாண்டிக்கோ நான் வரலன்றத தெளிவுபடுத்துறாங்களா அறிக்கை கொடுத்து நான் இங்க இந்த காலத்துக்கு வரல அதிமுகவே பெரிய கட்சி சார் புறக்கணிச்சிட்டாங்க அப்படியா அப்புறம் என்ன அதிமுக புறக்கணிச்சாலும் அவங்க எடப்பாடி தலைமையில நிறைய தேர்தலை சந்திச்சிருக்காங்க இருபது புள்ளி நாலு சதவீதம் வாக்கு எடுத்து ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடரா இருக்கிறாப்புல இவரு வந்து இன்னும் அபிமானங்களும் ரசிகர்கள் தானே வச்சிருக்கிறாரு வாக்கு வங்கியை காட்டலையே அதுதான் சார் இவர் இப்போ பிறந்த குழந்தை சார் இந்த குழந்தை தவழ்ந்து மேலே எந்திரிச்சு நிக்கணும் ஆமாவா இல்லையா கண்டிப்பா தவழ்ந்து எந்திரிச்சு நிக்கறதுக்கு தான் நாங்க இப்போ இருந்து நடை போடுறோம் பாதை போட்டுனுங்கிறாங்க இருபத்தாறுக்கு வந்துருவோம்ன்றாங்க குழந்தை நடக்கிற எல்லா குழந்தையும் விழுந்து எந்திரிச்சு தான் நடக்கும் சரி அதுக்காக நீங்க தேர்தலை புறக்கணிச்சுட்டு போறது எப்படி சரியா இருக்கும் இல்ல சார் பெரிய கட்சிகளே இன்னைக்கு புறக்கணிச்சுட்டு போறாங்க இங்கே ஜனநாயகம் இருக்காது இங்க வந்து சரிவர நடக்காதுன்றாங்க விஜய் அரசியலுக்கு மொதல் மொதல் வர்றாரு

விஜய் கண்டஸ்ட் பண்ணாலும் சைனாடு சாப்பிடுறதுக்கு சமம் இஷ்யூ இல்லாம உக்கரவண்டிக்கு போனா திருமங்கலம் சரத்குமார் தான் நம்ம சொன்னோம் விஜய் இதுல அலர்ட்டா தான் பேசுவோம் மதேஷ் அண்ணன் சீமான் என்னவோ விஜயினுடைய அரசியல் வருகைக்கு காத்து கொண்டிருப்பதாக தெரிகிறது வெயிட்டிங் டாரு அதனால அவர் காத்துக்கிட்டு இருக்காரு அவருக்குமே ஒரு இளம் தலைமுறை வாக்குகள் தான் இந்த அளவுக்கு ஒரு முப்பத்தி லட்சம் வாக்குகள் வந்திருக்குது அவருக்கு ஒரு பெரும் கூட்டமே அதுதான் கரிஷ்மாட்டிக்கு அந்த கூட்டம் தான் அந்த கூட்டத்தில் தான் இப்போ விஜய் கைவிக்கிறாரு அதை எப்படி பார்க்கறீங்க ஏன்னா இப்ப விஜயனுடைய டார்கெட்டே அந்த இளம் தலைமுறை வாக்குகள் ஸ்கூல் காலேஜ் வாக்குகள் மாதிரி தான் தெரியுது அதுதான் நான் இருநூற்றி பத்தாலும் தனிச்சு நிற்கிறேன்னு விஜய் சொல்லலைங்கிறதா என்னோட ஆதங்கம் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தேட் வேட்ஸ் ஃப்ரம் விஜய் இரநூற்றி பத்தாலும் தனிச்சு நிற்கிறேன்னு அவர் சொல்லுவாரா மாட்டாரா ஐ எம் வெயிட்டிங் அதுதான் விஜய் இன்றைக்கு இளம் தலைமுறையினருடைய மனதுல விஜய் ஆழமாக பதிய வச்சுட்டு இருக்காரு அதற்கான கூட்டத்தை எல்லாம் போட்டுங்கிறாரு

விஜய் எடுத்தது என்ன என்ன ஸ்டைல் என்ன வித்தியாசம் நான் விஜயாந்த் ஸ்டைல் நம்ம பார்த்துட்டோம் சொல்லிடுறேன் சரி விஜய்க்கு ஸ்டைலோட வித்தியாசத்தை சொல்லுங்க சினிமால சொல்லணும்னா விஜயகாந்த் காலில் சண்டைப்படுவார் விஜய் நல்ல டான்சர் டான்ஸர் சோ அவர் நடனம் அவருடைய நடனத்தின் மூலமா இருபத்தாறு வரைக்கும் நடனம் ஆடிட்டு இருப்பார் நடனத்தை நம்ம ரசிப்போம் இருபத்தாறு வரை அது ருத்ர தாண்டவமா மட்டும் ஆக மாட்டேங்குது ஏன் ருத்ர தாண்டவம் ஆகாதுன்றீங்களா விஜயாந்த் ஆடுனது ருத்ர தாண்டவம் சார் தலைவர்கள் பற்றாக்குறை இங்க இருக்குன்றாரு சார் இங்க தலைவர்கள் பற்றாக்குறை இருக்கு அதை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் இங்க நல்ல தலைவர்கள் வரணும் மாணவர்கள் நீங்களா வாங்க அரசியலே ஒரு வேலை வாய்ப்பு ஆகணும் அப்படின்றாருல இவரே குய்வா நான் தலைவரா இருக்கிறேன் பிரின்சிபல் போலீஸா இருக்கிறேன்னு இன்னும் சொல்லல ஐ வெயிட்டிங் ஹி ஹாஸ் டு கிளியர் தட் நான் விஜயகாந்த் சொன்னது என்னன்னா விஜயகாந்த் வந்து எந்த இடத்துல ஜெயித்தாருன்னா எங்க அண்ணா ரஜினிகாந்த் ராங் ஸ்ட்ராட்டஜி எடுத்து டிவைட் அண்ட் ரூல் பண்ணாமல் ராமதாஸை எதுக்குறங்கிற பேரில் கலைஞரை அண்ணன் வைகோவை காங்கிரஸை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரெட்டலைக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயலலிதாவும் அதுக்கு முழு மரியாதை கொடுக்காமல் ராமதாஸ் அவ்வளோ தொகுதியிலையும் வெற்றி பெற்றுட்டார் வெற்றி பெற்ற ராமதாஸை முருகதாஸ் கல்யாணத்தில் கள்ளக்குறிச்சியில் போய் புலக்கடு வழியாக வாரீங்க இது வளமான லாகாக்களை எடுத்துட்டீங்க மக்களை சந்திக்காமல் வாரீங்கன்னு எதிர்கொண்டார் எந்த ராமதாஸ் எதிர்கொண்டார் ஊதி பறக்க விட்ட பலூனான ரஜினி ரஜினியாந்த மேலே ஒரு ஊசியை குத்தி நான் இது பண்ணிட்டேன்னு எங்கள் அண்ணனை விமர்சனம் பண்ண ராமதாஸை அவர் விமர்சனம் பண்ணார் அதே ராமதாஸை எங்கள் வீகத்தில் உடையார் ரெட்டியார் செட்டியார் நாயுடு வெள்ளாளர் அகமுடையார் யாதவர் கிராமணி மீனவர் இப்படி பன்னீர் அல்லாத ஜாதிகள்லாம் திரட்டி அவரை அவர் ஒரு ஜா அவர் கட்சி வச்சுருக்கார் அவர் கட்சியை கலைஞரும் ஜெயலலிதாவும் ஐயா ஐயான்னு அவரை கொண்டாடுறதில் உங்க ஜாதிக்கெல்லாம் பாதிப்புன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் திருமாவளவன் ஒரு சைட்லையும் இந்த பிசி சமூகங்களை ஒரு சைடில் வச்சு எங்கள் அறிவு ஆற்றல் உழைப்பு சோசியல் இன்ஜினியரிங்கில் அவரை ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தோக்குடிச்சு காட்டணும் எந்த ராமதாஸை அண்ணன் ரஜினிகாந்தை ஊதி பறக்கோட்டை பலூனில் ஊசியை குத்தி அதை பொட்டி போக வச்சுன்னு சொன்ன ராமதாஸை அதே ராமதாசை ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி விருத்தாச்சலத்தில் தோக்கடிச்சு காட்டினார் விஜயகாந்த் கமலாசன் கூட ஜெயிக்கல விஜயகாந்த் விருத்தாச்சலத்தில் ஸ்கெட்ச்சு போட்டு கரெக்டாக தோக்கடிச்சார் சிங்கதாதம் கோவையில் சந்தித்தார் பாபா படப்பட்டி விஷயத்தில் நீ பகலில் வந்து ப படப்பட்டியை தூக்கிருக்கணும்னு சொன்னார் மதுரை வீரண்டாம் மங்கம்மா பேரண்டான்னு நின்னார் இது அதிரடி ருத்ரதாண்டவர் ஸ்டைல் விஜய் பெரிய டான்ஸர் விஜய்க்கு சிங்களர்களே ரசிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய டான்ஸ் வேல்யூ இருக்குது ஸ்ரீலங்காவிலேயும் அவருக்கு டான்ஸுக்கு பெரிய வேல்யூ மாஸ்டர் வேல்யூ இருக்குது அது தனித்தன்மையோட ஒரு டான்ஸு பட்டு விஜயா இது வி விஜயகாந்த் ஆடுனது உத்ரதாண்டவம் விஜய் இன்னும் டான்ஸ் ஸ்டெப்பே அரசியலில் எடுத்து வைக்கல இல்ல அவர் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக ஒரு மென்மையாக கையாளுறாரு அரசியல் அப்படி வேணா சொல்ல முடியாதா விஜய் இப்போ எடுக்கிறது ஒரு மென்மையான அரசியல் பயணம் அவர் தொடங்கி இருக்கிறது மெதுவா தொடங்குறாரு அதாவது ஓப்பனிங் இப்போ இறங்கிட்டார் ஓப்பனிங் இறங்கிட்டார் மொதல் நாலு ஓவரை மெல்லமாக அடிப்போம் ரெண்டு வருஷத்துக்கு மெல்லமாக பேட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கலையா இருபத்தாறுலேருந்து தட்டிட்டு போயிடக்கூடாது இருபத்தாறுலையே அது பேட் பண்ணணுமாதேஷு ஓகே நம்ம அதில் என்ன பார்க்குறோம்னா அவர் பொசிஷன் பண்ணலைங்கிறது தான் நம்ம ஒரு பொசிஷன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறாருங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இல்லை ஐயா எஸ் ஏ சந்திரசேகரங்கிட்டேயே இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கேட்டோம் அவர் எல்லா டிவிக்கும் வந்துடுவார் அவருக்கு மகனை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார் அப்பாவுக்கும் மகன் மேலே இவ்வளோ பாசம் இருக்க வேண்டியதான் எந்த அப்பாவுக்கும் அது கடமை தான் அவர் அதை செய்வார் நம்ம அவர்கிட்ட லைட்டாக கேட்போம் ஐயா உங்கள் மகனை பொசிஷன் பண்ணுங்கள் அவங்க பிரைமரி போட்ஸாக சபார்டினேட் போட்ஸா அப்படின்னு தான் அவர்கிட்ட கேட்போம் இவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த கேள்வி அவங்க காதில் விழல அவங்க பொசிஷன் பண்ணவும் இல்லை இன்னும் அவங்க பொசிஷன் பண்ணிட்டு நான் வெயிட்டிங் இல்ல பொசிஷன் பண்ணலன்றீங்க குய்வைவா இல்ல விஜய் இல்லன்றீங்க விஜய்க்கு ஒரு தெரிவு இல்லன்றீங்க விஜய் இன்னும் என்னன்னே அவர் வந்து வெளிப்படையா ஒண்ணுமே தெரியல நான் இப்போ என்ன பேசுறதுன்றீங்க ஆனால் விஜய்க்கு கூட்டணி சேர அங்கீகாரம் பெற்ற கட்சி வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறது சார் அங்கீகாரம் பெற்ற ரெண்டு கட்சி காத்துட்டு இருக்குது சீமான் அண்ணாவை மக்கள் மக்களத்திலும் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி விஜய் தம்பி தன்னை சொல்ல மாட்டாரான்னு மைக்கு படத்தை போட்டு விளம்பரம் போட்டதுலேருந்தே சீமான் அதில் ஆர்வத்தோடு தான் இருக்கிறாரு எடப்பாடி தரப்புலேயும் விஜயை எதிர்பார்க்குறாங்க பட் இதெல்லாம் அந்த தேர்தல் நெருக்கம் வரும்போது விஜய்க்கு வந்து இப்போ ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது அந்த நெருக்கம் வரும்போது ரொம்ப சுடும் அது நம்ம சொல்றதை சொல்லிட்டோம் எப்படி விக்கிரவாண்டியில் கண்டஸ் பண்ணுறது திருமங்கலத்தில் சைனடு சரத்குமார் சாப்பிட்ட மாதிரி தாங்கிற மாதிரி தான் இதையும் சொல்கிறோம் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே நாமக்கல் கு கூட்டத்தில் எண்பது சீட்டு கேட்டார் அம்மையார்ட்ட சிங்கம் மாதிரி ஜெயலல்தான்னு பாராட்டினார் தோத்துப்பான இருந்து எண்பது சீட்டு எதிர்பார்த்தார் ஜெயலலிதா வந்து அண்ணன் வைகோவுக்கு முப்பத்தஞ்சு சீட்டு கொடுத்துக்கிட்டு பலன் நிரூபிக்காத விஜயகாந்தை கண்டுக்கலை அப்போ அவர் வைகோவுக்கு கீழே வந்து இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நான் போட்டு பார்த்துட்றேன் எனக்கு எவ்வளோ வருதுன்னு இரநூறு பத்து நாளையும் போட்டு போட்டு நின்று இரநூற்று பத்து நாலு நின்று ராமதாஸ் எதிர்ப்புங்கிற களத்துக்குள்ளே வந்தவர் எண்பது சீட்டு ராமதாஸ் அணிக்கு எதிராக கேட்டு அது நெகோஷியேட் பண்ணால் ஐம்பதுன்னு கூட முடிஞ்சிருக்கலாம் பலன் நிரூபிக்காத விஜயகாந்துக்கு சீட்டு எதுக்குன்னு ஜெயலல்தியார் சொல்ல அவர் தனிச்சு நின்று திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு இரநூற்றி முப்பத்தி நாலு கேண்டிடேட் போட்டு எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்க எடுத்தார் அதே மாதிரி கமலஹாசனும் நானும் என் நண்பர் ரஜினிகாந்தும் நானும் என் நண்பர் ரஜினிகாந்த்னு பேசிகிட்டு இருந்தார் தனிப்பட்ட முறையில் கமலஹாசன் பெரிய நாட்டுக்கு தியாகம் பண்ணி எவ்வித பலன் அடையாத ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தியாக குடும்பத்தை சேர்ந்தவங்கிற மரியாதை அது வேறு விஷயம் பட் அரசியல் ரீதியாக அவர் இந்த இதையே சொல்லிகிட்டு இருந்தார் கடைசியில் பிரசாந்த் கிஷோர் வந்ததும் டிவி பெட்டியை உடைச்சி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்தார் விஜய் இன்னும் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எழுப்பாருன்னு எனக்கு தெரியல நீங்கள் டொக்கு டொக்கு டொக்குன்னு ஒவ்வொரு பாலையும் இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லும்போது இருபத்தாறு வரை அப்படி தட்டிவிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம் ஸ்ட்ராங்காக அடிப்பாரா எப்படி விளையாட போகிறாருங்கிறத அவர் தான் சொல்லணும் அவர் தான் அதை கிளியர் பண்ணணும் அவர் அதை மாசான ஒரு கூட்டம் உள்ள ஒரு தலைவரா மாறி இருக்கார் விஜய் அப்படின்னு நீங்க பாக்கலையா மக்கள் அபிமானம் கொண்ட ரசிகர் பலம் கொண்ட ஒரு பெரிய திரைக்கலைஞர் சிங்களர்களே அவர் மேல அபிமானத்துல ஓட்டா நான் சொல்றேன் இது ஆகும் ஏன்னா திரைபிம்பம் தான் இங்க வந்து திரையில இருந்து தலைவனை தேர்ந்தெடுத்த ஒரு மாநிலம் தான் இது கடந்த காலங்கள்ல இப்ப விஜய் மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது விஜய்க்கு இல்லையா இருநூத்தி போறேன்னு விஜய் அதை சொல்ல தயார் இல்லையே யாரே பார்த்த பார்வையற்றோர் மாதிரி மாதேஷ்ல இருந்து அத்தை அரசியல் தான் பார்த்துட்டு இருக்காங்க அவரு தெளிவா இருக்கிறாரு இன்னும் நான் சொல்ல மாட்டேன் நான் பொசிஷன் பண்ண மாட்டேங்கிறது அவர் தெளிவா இருக்கிறார் இல்லை சார் இவங்க திமுக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டம் கூட ஒரு பெரும் கூட்டம் கூடும் கண்டிப்பாக அதில் எந்த இல்லை அண்ணாமலை வந்தால் ஒரு பெரும் கூட்டம் கூடும் அதே போல சீமான் வந்தால் கூட்டம் கூடும் விஜய்க்கு தானாகவே இதை விட அதிகமாக கூடுமா கூடாதான் நான் கேட்கிறேன் ஸ்டாலினுக்கு அடுத்தபடி இவங்க கனிமொழி வந்துட்டாங்கன்னா அதே உதயநிதி மேட்ரு செட்டில் மேடரா முட்டாள்தனமான பேச்சில் இது ஸ்டாலின் திமுகவில் தான் டெல்லியில் பதவி கொடுத்து அவங்களுக்கு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க கரெக்டுங்க ஸ்டாலின் ஹெல்த்தியாக இருக்கிறாரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி காமராஜ் மாதிரி ஸ்டாலின் இணையான தலைவரே இல்லை ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்குது அவருக்கு டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு வேல்யூ அடிஷன் தான் அவருக்கு எதிர்ப்பு இல்லைங்கிற நம்ம சொல்லிட்டோம் பட்டு ஸ்டாலின் நினைச்சா அவர் மந்திரி சபையிலருந்து தூக்கியும் போடலாம் மகங்கிறனால தூக்கி போட மாட்டார் இதுதான் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஸ்டாச்சர் இந்த வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இருபது வருஷம் கழிச்சுதான் அரசியல் குறைப்போரியா உதயநிதி கம்பேர் பண்ணா இன்னும் இருபது வருஷம் கழிச்சுதான் அரசியல் குறைப்போரியா அது அதுவரை தட்டிட்டே இருப்பீங்களா சீமான் விஜய் கூட்டணி வரும் போலதான் தெரிகிறது சார் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைப்பதற்கான அத்தனை முகாந்திரங்களும் தெரியுது அத்தனை தோட்டங்களும் ரொம்ப வெளிப்படையா நைன்டி நைன் பாயிண்ட் கூட சொல்லலாம் போல பேரஞ்சர் தெரியுது பண்ணா பிறந்த மக்கள் தலைமை எம்ஜிஆர் சொன்ன மாதிரி விஜய் சீமான சொல்லிட்டா கண்டிப்பாக வந்துடும் சீமானே அதையெல்லாம் வந்து எதையும் எதிர்பார்க்கல என்ன சொல்லணும் தம்பி என்ன சொல்லணும் இல்லை தம்பி நான் எதிர்பார்க்கறத சொல்லணும் இல்லைன்னா நான் சொல்ல வேண்டியதை தம்பி சொல்லணும் அப்படின்னு இல்லை அவர் ஓப்பனாகவே ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிட்டாரு சீமான் ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் கூட்டணியை முடிவு பண்ணு சீமானு சொல்லியிருக்கிறாரு சசிகலா மேட்டரில் நாம் ஜெயித்த மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி மோடி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுவாருங்கிற மேட்டர்லையும் நாம ஜெயித்திடலாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு

பல நிரூபிக்காத ஒரு மக்கள் அபிமானம் கொண்ட ரசிகர் பலம் கொண்ட ஒரு பெரிய மக்கள் அபிமானமான சக்தி அவர் இன்னைக்கு சமூக பணிகள் செய்கிறாரு இரவு பாடசாலை நடத்துறாரு பண்றாரு அரசியல் கட்சி தலைவர் அரசியல் கட்சி தலைவர் இருபத்தி ஆறுல தான் மதேஷ் இப்ப இல்லையா இருபத்தாறு தான் அவர் அரசியல் கட்சி தலைவர் கள்ளக்குறிச்சிக்கு அரசியல் கட்சி தலைவரா போனாரா நடிகரா போனாரா மதேஷ் கள்ளக்குறிச்சி மேட்ரு வந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறத என்கரேஜ் பண்றது மதேஷ் அது தவிர்த்திருக்கலாம் விஜய் ஓகே அந்த மேட்டர்ல விஜய் என்ன செய்யணும் நான் சொல்லட்டா பேர் உதயநிதி அவர்களுக்கு நீங்க இத சொல்ல எல்லாத்துக்கும் தான் ஏங்க உதயநிதி ஏ டெலிகேட்டட் பவர் ஸ்டாலினுக்கு ரிஃப்ளெக்டர் குளோரின் சொல்ற நீங்க தான் அண்ணாமளைக்கு நீங்க சொல்ற அண்ணாமலை அது தவறு தான் ஒரு லட்சம் ரூபாய் இத கொடுத்தது தவறு தான் என்கரேஜ் யார் பண்ணாலும் தவறு தான் சசியலாவ விஷயத்திலே அண்ணாமலை தவறு பண்ண கூட நம்ம சொன்னவங்க தான மதீஷ் அதுல நம்ம நம்ம ஸ்டாண்ட்ல எல்லாத்துக்கும் தெளிவா தான் இருக்கும் மா சீமானோடு विजय ஒருபோதும் சேந்தற கூடாது அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கீங்க இல்லல மதீஷ் சீமான நிதிஷ்குமார் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி மோடி ப்ரொஜெக்ட் பண்றது மோடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் நல்லதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறேன் அதுல விஜயும் வந்து சீமான ப்ரொஜெக்ட் பண்ணா அது அடிஷனல் வேல்யூ வேல்யூ அடிஷன் தான் அது சார் சீமான் துணிஞ்சு நிக்கிறவர் சார் சீமானை போய் நீங்க ஒரு பல்டி குமாரோட நீங்கள் சேர்த்து வச்சு அவரை சேர்த்து வச்சு உதாரணத்துக்கு பேசுறது கூட அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு அபத்தம் சார் அவரு பல்டி குமார் நீங்கள் சொன்னாலும் கூட சொல்ல பிஜேபி சொன்னது அவர் சொன்னாலும் கூட அவரு பன்னார் நாவிதர் குயவர் அட்டவணைப் பிரிவு மக்கள் எம்பிசி மக்கள் கோரி குர்மி இந்த மாதிரி அரசியல் அதிகாரமற்ற சமூகங்களை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வந்தவர் நிதிஷ்குமார் அப்போ அப்பர் காஸ்ட்டு ராஜ்புட் பிராமின் கயஸ்தா ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வால் அப்பர் காஸ்ட்டு கிடையாது டேடி டாப்பிங் கம்யூனிட்டி தான் பட் அப்பர் காஸ்ட்டில் லிஸ்டிலர் கூடி கம்யூனிட்டி பூமிகார் பிராமின் இவங்க எல்லாரோட கட்சியாக இருந்த பிஜேபி ஒரு வன்னார் நாவிதர் இபிசிஓளோட ரெஃபர்ஸ் பண்ணக்கூடிய நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி லாலி யாதவை தோக்கடிச்சாங்க ப பதினாலரை சதவீத வாக்கெடுத்த பாஜக எட்டரை சதவீத வாக்கெடுத்த நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி தோக்கடிச்சாங்க இன்னைக்கு சீமான் எடுத்திருக்கக்கூடிய எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கும் இந்திய அரசியலில் நீங்கள் உற்று நோக்கினீங்கன்னா அது பஞ்சாபில் அகாலிதல் வந்து பாதியாக போயிட்டாங்க பிஆர்எஸ் டிஆர்எஸ் அவங்க பாதிக்கும் கீழே போயிட்டாங்க லோக்டல் பார்ட்டிஸ் காணல மாயாவதி பாதிக்குகள போயிட்டாங்க ஆனால் சீமான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதோட ரெண்டு மடங்கு ஓட்டாக எடுத்திருக்கிறாப்புல இதை மோடி தெளிவாக உற்று நோக்குறாங்க பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து உற்று நோக்குது இவரை வந்து இப்படியே விட்டு ஒரு லைன்ல ஏதோ ரூட்ல சோனியா காந்திட்ட போய் சேர்ந்துட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டுக்குள்ள நமக்கு சிக்கலாயிரும் யார் சோனியா காந்தி கிட்ட தர்றாங்க என்ன சார் சொல்றீங்க மோடிக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம் மோடிக்கும் சோனியா காந்திக்கும் என்ன சம்பந்தம் சீமானுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இருக்கு சார் சீமானுக்கும் மோடிக்கும் சீமானுக்கும் சோனியாவுக்கும் சம்பந்தம் இல்ல ஆனா சீமானுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இருக்கு நீங்க அத புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அந்த இடத்துல மோடி சான்ஸ் எடுக்க முடியாது நீ மோடி சான்ஸ் எடுக்க முடியாது ஏன்னா பெரிய லாபி அதுக்குள்ள ஒர்க் பண்ணுது எனக்கு தெரியும் மோடிய ஜாதியை பத்தி பேசنا ராகுல் காந்திய டிஸ்கவாலிফিকেশনுகாக சீமான் வந்து ராகுல் காந்தி சப்போர்ட்டா இருந்தார். அந்த எல்லா காங்கிரஸ் ஏத்துக்க மாட்டாரு சீமான். இனத்தை அழிச்சு அந்த இத பண்ணியிருந்தார். அது உண்மைதான் அன்னைக்கு விஜய் வந்து ராகுல் காந்திக்கு வாழ்த்து திருக்கும்போது போது சொல்றது பொருந்தா கூட்டணியே சொல்ற பொருந்தாத ஒரு ஒரு கால்்குலேஷன போடுறீங்க. ஆனா இது பொருந்தும்ன்ற அண்ணன் தம்பிங்க இவங்க. அண்ணன் தம்பி தான் வாயம் வேற வேற அத சொல்ல வர்றேன் ஓகே. இவர் வந்து ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் பதில் வாழ்த்து போடும்போது நான் முதலமைச்சராகி சென்னை ம மருத்துவமனைக்கு ராஜீவ்காந்தி பேரை அகற்றுவேன் இனத்தை அழித்த குடும்பத்தை சேர்ந்த ராஜீவ்காந்தி அகற்றுவேன் அவர் பேசிகிட்டு இருக்கிறார் நேற்று விக்ரவண்டில் அதை தான் பேசணும் ஸோ பொலிட்டிக்கல் இதில் சான்ஸ் எடுக்க முடியாது இந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் தான் கலைஞர் சான்ஸ் எடுத்தார் நாம் ஜெயலலிதா ஜெயலலிதாமியார்கிட்ட கூட்டணி சாக்கை வச்சு நாலு சீட்டுக்கு அஞ்சு சீட்டு வாங்கி எண்டு மீன்ஸ் என்ன கலைஞர் அப்புறம் எனக்கு எதிராக அறிக்கையில் விட்டுக்கிட்டு ராமதாஸ் வரும்போது எனக்கு எதிராக பின் குத்தி பிட்ரா போட்டுக்கிட்டு இருந்தார் இதுவும் அரசியல் வரலாறு கலைஞர் பெரிய தலைவர் பட்டு நடந்த சம்பவம் இதுக்கு நல்ல கொஞ்சம் ஜோவியலாக சொல்கிறோம் அதே மாதிரி நீங்கள் ராமதாஸை சேர்த்திங்கன்னா ஜெயலலிதாவும் விஜயகாந்த் சேர்ந்திங்கன்னா தலையே போயிடும் நாற்பது சீட்டும் போயிடும் நாற்பது தலைன்னா நாற்பது சீட்டு கைகாலன்னா வடக்க ஒரு நாலஞ்சு சீட்டுன்னு சொல்லும்போது சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ராமதாஸை கலைஞரை தொண்ணத்தெட்டுல அ அ பண்ண நாம ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதே ராமதாசை நம்ம நம்ம பண்ண சாதனையாக நன்றி உணர்வோடு அதை அங்கீகரிக்காத ராமதாச பாடம் படித்து கொடுத்தோம் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி அதே புள்ளிதான் இன்னைக்கு மோடிக்கு இருக்கு மோடி அதை உணர்ந்திருக்காருங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை பார்க்கலாம் இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் இது எனக்கு பொருந்தாத ஒரு உங்க கணக்கே இந்த கணக்கே உண்மையாவே ஏதாவது ஒரு மாணவர்கள் கொடுத்தீங்கன்னா கூட நான் ஜெயித்த இடம் உங்களுக்கு புரிஞ்சுச்சு மாதேஷ் நான் நம்ம ரெண்டும் கண்ணா பண்ணி சிரிப்போம் நான் ஜெயித்த இடம் அது உங்களுக்கு முதல்ல பொருந்தும்

சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு சொன்னாலே நீங்க மோடி சீமான் நிறைய பேர் குழம்பிட்டாங்க மாதே சார் நீங்க குழம்பல ஒண்ணு பிரச்சனை இல்ல மோடி சீமான் பொருந்தாது சார் சோனியா சீமான் பொருந்தாது சார் ஆனா விஜய் சீமான் பொருந்தும் சார் காலம் உணர்த்தும் சார் பார்க்கலாம் அதான் மாதேஷ் தேர்தல் தேதி அறிவிச்சம் போறது தான் எல்லாமே விஜய் பலன் நிரூபிக்காதவர் இவர் புஷி ஆனந்து விஜய் ஏமாத்திட்டு இருக்கிறாரு அவர் வந்து மூன்று லட்சம் பேருக்கு அன்னதானம் கொடுத்தாங்கிறாரு இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலையும் ஃபங்க்ஷன் பண்ணதா சொல்றாரு ஆணித்தரமாக நீங்க ஆதனை வச்சு செக் பண்ணிக்கலாம் முப்பது நாற்பது இடத்துக்கு மேல அந்த வறுமை ஒழிப்பு தினத்தில் விஜய் ஃபங்க்ஷன் நடக்கவே இல்லை புஷியான கேட்டுக்கிடுங்க ரவீந்தர் சாமி இப்படி சொல்றாரு அவர் கொஞ்சம் நியாயமா தான் சொல்லுவாரு டேட்டாவோட தான் சொல்லுவாருன்னு சரிங்க அதில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க சரி இன்னொன்று இப்போ பாஜக அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தது தேவையில்லை ஆர்ப்பாட்டம் பண்ணது சூப்பர் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு அது சூப்பர் விஜய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இந்த திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை நோட் டு ட்ரக் இதுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்க அது இன்னைக்கு பேசிட்டாரு இன்னைக்கு மாணவர்களும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிட்டார் பாடம் எடுத்துட்டாரு அதையே எல்லாரும் உறுதிமொழி ஏற்க சொல்லிருக்காரு பார்க்கலாம் நீங்க இதை வந்து நீங்க அவருக்கு பார்க்க முடியாத மாதேஷன் எருப்பால ஆர்ப்பாட்டம் பண்ணுனாதான் பார்க்க முடியும் அதான் இருபத்தாறு வரைக்கும் காத்திருக்கணும் சார் இருபத்தாறு மாதேஷ்வர் ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் மாதேஷ் இருபத்தாறு வரைக்கும் காத்திருப்போம் சார் பண்ண மாட்டாங்க மாதேஷ் முப்பது நாற்பது இடத்துக்கு மேல அவங்களால ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு வரேன் சார் இது வரைக்கும் கூட்டணி மனநிலை இல்லாத ஒரு நாம தமிழர் கட்சி அண்ணன் சீமான் இப்போ கூட்டணி மனநிலைக்கு வந்தார் முதல்ல விஜய பேசினார் நேற்றைக்கு அதிமுக மேடைக்கு போய் ஆதரவும் தெரிவிச்சு அதனால தான் நாளைக்கு நிதிஷ்குமார் மாதிரி மோடி ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அதை ஏற்றுக்குவாருங்கிற நம்பிக்கையில் நாங்க இருக்கோம் சார் இது வந்து சித்தப்பா அவர் வந்து எங்க பெரியப்பா சித்தப்பா அந்த மனநிலையில் பேசுறாரு அதே போல் விஜய் என் தம்பி அப்படி பேசுறாரு மோடியை பிஜேபியை எந்த காலத்திலும் சீமான் அந்த மேடையில ஏற மாட்டார் பேசவும் மாட்டார் சார் அதை உறுதியாக சொல்ல முடியும் அது சீங் இஸ் பிளீங் நடக்கும் போது அது என்ன ரவீந்திரன் துரைசாமி வேணா மோடி லாய் லிஸ்ட் முயற்சி பண்ணலாம் அதற்கு சீமான் ஹீல்ட் ஆக மாட்டார் தெரியும்ல எப்படி ஹீல்ட் ஆகுவாரு மதேஷ் அவருடைய கொள்கை என்ன அவருடைய கோட்பாடு என்ன அவருடைய அரசியல் என்ன அவர் எப்படி மோடி மேடையில் போயிடுவாரு மதேஷ் இனத்தை அழிச்ச காங்கிரஸ் விட மோடி பெற்றுங்கிறதா நம்ம கருத்து மதேஷ் மனித குலத்தின் எதிரின்றாரு இப்போ அது சொல்றாரு மாதேஷ் மனித குலத்தின் எதிரின்றாரு பார்த்தேன் பார்த்தேன் மனித குலத்தின் எதிரின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை நான் சொல்றேன் அதான் நான் அவர் பண்றது தப்புன்னு சொல்றேன் மோடியை ஜாதியை பற்றி சொன்ன ராகுல் காந்தியோட டிஸ்குவாலிபிகேஷன் நீங்க ராகுல் காந்திக்கு ஆதரவா சீமான் பேசுற தவறு ஆணித்தரமா சொல்றேன் அதே இதுல ராஜீவ் காந்தி பேரை ஆட்சிக்கு வந்து மாத்து சொன்னதை ரைட் மோடி அவர் ஏற்றுக்கொள்வாரா பிஜேபி ஏற்றுக்கொள்வாரா மோடி வேணா சீமான் வீட்டுக்கு வந்தால் ஏதாவது சும்மா காபி சாப்பிட்டு போலாம் அவ்வளவுதான் அதுக்கு வேணா வாய்ப்பு கொடுப்பாரு சரி மோடி சீமான் வீட்டுக்கு வரும் உங்க கருத்துல நீங்க உறுதியா இருக்கிறீங்க மோடி சீமான் வீட்டுக்கு வரணும் அதுக்கு ரைட்டுங்களா அதை பதிவு ரைட் அதிமுக மேடைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த ஆதரவு கொடுத்ததையும் மேடைக்கு போனதையும் எப்படி பார்க்கறீங்க சரியான முடிவு மாதேஷ் இப்போ களத்துக்குள்ள அண்ணா அதிமுக இல்ல கஞ்சிராம்பாணியில அதிமுக ஓட்ட தன்வசப்படுத்துறதுக்கு விக்கிரவாண்டிக்காக அங்க போனாரு கண்டிப்பா 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 இட் இஸ் பொலிட்டிக்ஸ் ஏன்னா அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போகாதுன்னு ஒரு பொய்யான பரப்புரையே நிறைய பேர் வலைத்தளங்கள்லையும் டிவிலேயும் அப்படியே ஃப்ராடுத்தனமா அல்லது இக்னரண்டா ஃப்ராடா அல்லது இக்னரண்டா நீங்க முடிவு பண்ணிடுங்க அந்த நபர்களுக்கே தெரியும் டேட்டா இல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு சதவீத ஜெயலலிதா அம்மையார் வாக்கு பதினாலுல நீங்க திருப்தி பட்டுங்க மோடியா லேடியான்னு கேட்டு எடுத்தாங்க திருப்தி தானே மதேஷ் திருப்தி தான் அவங்க மோடி மோடி சிறந்த தலைவர் தான் நான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மோடி நாட்டுக்கு நல்லது பண்ண சொல்லுங்க நானுமே அவரை வரவேற்கிறேன் இப்ப திரும்ப நான் திரும்ப சொல்ல வேண்டிய இருக்கும் பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு மோடி ஷோடுகர் பிளேஸ் பொறுப்பு கோனர் சென்னமேனி வித்தியாசராக வரவேற்றாங்க வழி அனுப்பாங்க அப்சிக்யூஸ் அப்டிவேட் பண்ணாங்க பரிதாபம் பண்ணாங்க இதுவும் மோடியா லேடியான்னு கேட்டது சாதனைன்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த சகோதரர்களுக்கு இதையும் நான் சமர்ப்பிக்கிறேன் எனிவே

இவங்க ஓட்டு கொஞ்சம் ஓவர் லேப்பிங்க கூடுதலா இருக்கு பதினேழு தான் அவருக்கு தகுதி பதினேழுக்கு மேலே அவர் யாரும் கூட்டணியில மதிக்க மாட்டாங்க அது வந்திருக்கீங்க நீங்க பதினேழு சரி நாம சொன்னது நடந்ததுன்னா அதுக்கும் கீழே போயிருவார் அது அது இருக்கட்டும் இப்போ அவர் வந்து இருபது சதவீத வாக்கு டேட்டா படி வச்சிருக்கிறாரு தேமுதிக அவர் ரெண்டு அவர் ஒரு இருபது அரை அண்ணே வச்சுக்கிடுங்க ஸோ ஒரு இருபத்தஞ்சு சதவீத வாக்கு கிட்ட காணாம போயிட்டு அதுல சீமான் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு சதவீத ஓட்டு கூட அப்போ கண்டஸ்ட் பண்ணலை பதினாலில் அப்போ ஜெயலலிதாவுக்கு ஆதரவா சீமானிருந்தார் அப்புறம் அதில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டு மன்னார் நாவிதர் குயவர் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் இந்த மாதிரி விஸ்வகர்மா முத்தரையர் இந்த மாதிரி வந்து எடப்பாடியோட ஜாதி ஆதிக்கத்துக்கு எதிரான ஜாதிகள் ஓட்ட எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாத ஓட்டுகள் எட்டு புள்ளி ரெண்டை எடுத்துட்டாப்புல அதே மாதிரி தினகரன் பன்னீர்செல்வம் அண்ணா அண்ணாமலை இவங்க பிராமின்ஸ் ஓட்டு அப்பர் மெண்டாலிட்டி காஸ்ட் ஓட்டு விழாவில் கொண்ட ஓட்டில் பெரும்பகுதியை கொங்கு ரீஜனில் அண்ணாமலை தட்டி தூக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட்டாரு முக்குலத்தோர் ஓட்டை தினகரம் பன்னீர்செல்வம் எடுத்துட்டாங்க ஒரு ஏழு பர்சன்ட் ஓட்டு ஸோ ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு போக ஸ்டாலின் பத்து பர்சன்ட் ஓட்டு ஜெயலலிதாவுக்கு ஆதரிச்சுக்கிட்டு எடப்பாடி ஆதரிக்காத மக்கள் ஓட்டை எடுத்திருக்கிறாரு அப்போது ஸ்டாலினுக்கு வந்து கலைஞருக்கு இருந்த நெகட்டிவ் இல்லை அதிமுக ஓட்டு பத்து பர்சன்ட் ஓட்டு வந்து ஸ்டாலின் கையில் வந்து அதிமுக ஓட்டுகள் திமுகவுக்கு போவாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ பதில் சொல்லிருக்கீங்க எனக்கு புரியுது அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன கேட்குறேன் விக்கிரவாண்டி காலத்தில் இப்படி போய் இந்த இந்த சட்டமன்றத்தில் அவங்கள வந்து பேச விடலை அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க நடத்தின உண்ணாவிரத போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி போய் ஆதரவு கொடுக்கறதுனால இவங்களுக்கு என்ன லாபம் வந்துடும் அது எங்கள் டேட்டா அனலிஸ்ட் வந்து இன்னொரு தகவலும் எங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அது என்னென்னா பர்கூரில் அறுபத்தெட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு திமுக எடுத்திருக்காங்க அண்ணா திமுக போட்டி போடாத போது இளையாங்குடியில் எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்கு எழுபத்தொன்று புள்ளி ஒன்பது திமுக எடுத்திருக்காங்க அண்ணா திமுக போட்டி போடாத போது சிறுவைகுண்டத்தில் அறுபத்தி மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கு திமுக எடுத்திருக்காங்க அண்ணா திமுக போட்டி போடாத போது கம்பத்தில் எழுபத்தி மூணு புள்ளி ஆறு சதவீத வாக்கு திமுக எடுத்திருக்காங்க அண்ணா திமுக போட்டி போடாத போது ஸோ அண்ணா திமுக ஓட்டில் பாதி இங்கே போயிட்டு ஒரு தேரி கரெக்டாக இருக்கட்டா சீமானுக்க முடிவு கரெக்டு கன்சிரா கன்சுராம் மாதிரி தன்னோட ஃபேவருக்கு தன்னோட பெனிஃபிட்டுக்கு கரெக்டாக சீமான் முடிவெடுத்துருக்காங்கிறதான் நான் சொல்ல வர்றேன் சீமான் இடைத்தேர்தல் ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குது இங்கே ஈரோடு கிழக்கில் ஏழு சதவீதம் எடுத்தவர் ஆறு புள்ளி மூணுக்கு போயிட்டார் விக்கிரவாண்டியில் முன்னாடி எடுத்த ஓட்டுக்கு ஒரு இரநூறு முந்நூறு ஓட்டு குறவாக தான் எடுத்தார் நாங்குநேரியில் தவறா கேண்டிடேட் போட்டதில் எடுத்த ஓட்டுக்கு கீழே போயிட்டார் அப்போது இன்னைக்கு விக்கிரவாண்டியில் சீமானோட பலம்ங்கிறது வந்து அஞ்சு சதவீதத்துக்கும் கீழே இருக்குது திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் தான் அண்ணா திமுகவுக்கும் சீமானுக்கும் கன்னியாகுமரியில் அஞ்சு சதவீதம் நாலு சதவீதம் தான் சீமான் மூணாவது இடம் ரெட்டே ஏழை நாலாவது இடம் ஆனால் விற்ரவாண்டியில் ரெட்ட முப்பத்தாறு சதவீதம் சீமான் நாலு புள்ளி சம்திங் சதவீதம் தான் அப்போ இந்த இடத்துக்குள்ளே ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டாக நிற்காமல் ஒரு மாத ஓட்டாக ரெட்டை இலக்கத்தை தாண்டினும்னா அண்ணா திமுக பாய்காட் பண்ண அதிமுக தேமுதிக ஓட்டு சீமானுக்கு தேவை அதில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு ரைட் டிசிஷனை சீமான் எடுத்திருக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் ஹீல்ட் ஆகலைல்ல இறங்கி வரலல்ல வேண்டாம் அந்த ஓட்டு அவங்க கண்டஸ்ட் பண்ணாத பட்சத்துல அந்த ஓட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இப்போ எடப்பாடி இதில் என்ன நினைக்கிறாரு நேற்றுக்கு வந்து நாம் எடப்பாடி எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா எடப்பாடியில் என்ன நினைக்கிறாருன்னா டிக்கெட் ஃப்ரம் மி மதேஷ் அவர் எடுத்த இருபது சதவீத வாக்கில் எட்டு சதவீதம் வாக்கு பத்து புள்ளி அஞ்சுக்காக விழுந்த வாக்கு சரி சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் வாக்கெடுக்கக்கூடிய இரட்டையில் திருநெல்லை எட்டு சதவீதம் வாக்கெடுக்குது திருநெல்லை எட்டு சதவீத வாக்கெடுக்குது காரணம் எங்கள் நாடார் டீம் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரசு முனைவர் என்று ஜெயலலிதா சொல்லும்போது தம்பி மிதுன் சகு முதுவன் பழனிசாமிக்கு அப்பா அமைதியாக தான் இருந்தார் ஒன்றும் பேசாமல் அதை ஒத்துக்கிட்டு தான் இருந்தார் இப்போ அவருக்கு சொல்கிறதுக்கு ஏன் கும்மட்டு தண்ணி கேட்குறோம் கேட்டோம் அதே மாதிரி இன்னைக்கு அவர் சூரியகுல சத்திரியர்கள்னு முத்திரையர்கள் சொல்கிறத நாங்கள் பாராட்டவும் செய்கிறோம் நம்ம நடலையோடு தான் எதையும் பார்ப்போம் இதை வந்து நாடாருக்கு மந்திரி பதவி கிடையாது மாவட்ட செயலாளர் பதவி கிடையாது சபா கிடையாது நாடார்களுக்கு நாடார்கள் வந்து எடப்பாடிக்கு ஓட்டு போடுறது வேஸு உ உச்சகட்டமாக சத்திரன் குருமுத்தி தூக்கி போடும்போது நாடார் டீம் தான் காப்பாற்றிச்சு நாடார ஐயர் என்ன செய்ய முடியும்னு இவர் மிதன் பழனிசாமி கேட்குறாருன்னா அதுக்கு பாடம் படிச்சு கொடுப்போம்னு நாடார்களை நாங்கள் எதிராக திருப்பிட்டோம் ஆனால் அந்த ரெட்டில் எட்டு சதவீதம் நாலு சதவீதம் போன சூழ்நிலையில் பன்னெண்டு சதவீதம் ஒன்று திருச்செந்தூர் சிறுவைகுண்டம் தூத்துக்குடி இருந்த ரெட்டையில் இங்கே முப்பத்தெட்டு சதவீதத்தில் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால இருக்குது இது எடப்பாடி தொகுதியில் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டாக்டர் ஐயாவும் ஐயா எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து உதயசூரியனோட எட்டாயிரம் ஓட்டு குறவு இன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த பிறகு டாக்டர் ஐயாவே அறுபது சதவீத வன்னியர் ஓட்டை செல்வாக்கு இழக்க செய்து எடப்பாடி பழனிசாமி வந்து இன்றைக்கி எடப்பாடியில் நாற்பத்தையாயிரம் ஓட்டு உதயசூரியர் லீடிங் அதுவும் யார் நம்ம நண்பர் வெரி பவர்ஃபுல் ஆர்கனைசர் ஜெயந்த் கில்லர் மத்திய அமைச்சர் வாழப்பாடி ராமமூர்த்தியே அதே சேலத்தில் தோக்கடிச்சு காட்டின வெரி பவர்ஃபுல் இன்டெலெக்சுவல் அண்டு கிரவுண்ட் லெவல் ஆர்கனைசர் செல்வ கணபதி கேண்டிடேட்டுங்கிற சூழ்நிலையிலே நாற்பத்தாயிரம் எடுத்திருக்காருன்னா ஐ அப்ரிஷியேட் எடப்பாடி பழனிசாமி சேலம் சிங்கங்கிற அளவுக்கு அவர் வாக்கெடுத்துருக்காங்கிறத நான் பாராட்ட தான் செய்கிறேன் நம்ம எதையும் நியமாக பாராட்டினோம் மதேஷு அந்த வாக்குகள் இன்னைக்கு வந்து இவர் கண்டஸ்ட் பண்ணாத சூழ்நிலையில் ஐயா பெண்ணகர மாதிரி எமர்ஜி ஆகி இவர் நாற்பது சதவீத வாக்கு இருபதில் எட்டு சதவீதம் வன்னியர்களே பதினாலு சதவீதம் தான் அதில் எட்டு சதவீதம் இவர் குழுந்திருக்கு இந்த அளவுக்கு ஒரு வன்னியர் ஆதரவு வந்து ஒரு தலைவர் கிடச்சிருக்குமாங்கிற சந்தேகம் தான் காரணம் பத்து புள்ளி அஞ்சும் சி வி சண்முகமும் கே பி முனிசாமியும் அன்பழகனும் வீரமணியும் இன்னும் எக்கச்சக்க வன்னியர் லீடர்ஸு வன்னியர் கட்சியாக வடக்க இருக்குது இதை வந்து ராமதாஸ் கெயின் பண்ணிடக்கூடாது மீண்டும் கெயின் பண்ணி நம்ம கிடைச்ச கெயினை தட்டி பறிச்சுட்டு ராமதாஸ் போயிடக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அதற்காக நண்பர் என்னுடைய நீண்டகால நண்பர் ராவணன் எடப்பாடி சமூகத்தை சேர்ந்த சகோதரர் திராவிட இயக்க உணர்வாளர் தமிழ் தேசியத்தில் முன்னணியில் சீமான் கூட நிற்கக்கூடிய ஒரு முன்னணி தலைவர் அவர் மூலமாக சில விஷயங்களை பண்ணி இதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாரு ஸோ இந்த இடம் வந்து எடப்பாடிக்கு தேவை இது சீமானுக்கு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டாட்டு ஈரோடு கிழக்கில் அதிமுக ஓட்டு எடப்பாடி ரெட்டலை மீறி கை சின்னத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கும்போது வந்து தான் ரெட்டை இலக்கத்தில் ஓட்டு எடுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத காலத்தில் அவரோட போராட்டத்துக்கு ஆதரவு தெரிச்சு அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து சீமான் பண்ணுறது ஒரு சரியான முடிவுன்னு தான் நான் பார்க்குறேன் அதை நாம் தமிழர் கட்சி ஒரு ஸ்ட்ராட்டர்ஜியாக விக்கிரவாண்டி களத்திற்காக இன்னைக்கு அதிமுகவினுடைய போராட்டம் மேடைக்கு ஏறிட்டாங்க இது கால ஓட்டத்தில் நாளைக்கு அது கூட்டணியாக மாறாதா நாளைக்கு அப்படியும் ஹீல்டாக வாய்ப்பு இருக்காதா அப்படின்னு சிலர் பேசுறாங்க மோடிக்கும் சீமானுக்கு மோடி ஆப்ஷன் உட்பட மூணு நாலு ஆப்ஷன் இருக்குது மதேஷ் மோடி ஆப்ஷன் இருக்கா மதேஷ் ஏற்கனவே நம்ம ரெண்டும் கடுமையா சிரிச்சால நீங்க தோத்திருக்கீங்க நீங்க தோக்கல தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாமோ தோத்திருக்கான் அதே மாதிரி மீண்டும் தோக்கக்கூடிய நிலைமை வரும் அது கடவுள் அருள் அது நடக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து சீமானுக்குள்ள ஆப்ஷனை பார்ப்போம் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேருவாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு சார் நீங்க சொல்றது

இந்த இடத்துக்குள்ள அவர் தனிச்சேன்னுக்கலாம் பஞ்சாப் ஆம் ஆத்மி மாதிரி அண்ணாவை எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்ட மாதிரி விஜய் ஏற்றுக்கிட்டா அந்த ஆப்ஷனும் இருக்கலாம் அதை விட நாம விரும்புகிற ஆப் ஆப்ஷன் வந்து மோடி சீமான் சமூக நீதிக்காக மோடி நிதிஷ்குமாரை பாஜக பீகாரில் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி மோடி சீமான நிதிஷ்குமார் பையனில் ப்ரொஜெக்ட் பண்ணினா அது மெட்டீரியலைஸ் ஆனால் சமூக நீதிக்கும் அது சிறப்பாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை இது பதினெட்டு பிளஸ் எட்டு இருபத்தாறு இல்லை அது முப்பதுக்கு மேலே போயிடும் சீமான் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு சீமான் எடப்பாடி கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் மோடி சீமான் வாய்ப்பு இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸ்லயே போடுவாங்க மக்கள் நம்ம நீங்க தோத்து போன இடத்த தமிழ்நாட்டில் யார் யார் இல்லாமல் தோத்து போன இடத்த அதே மாதிரி யூ ஆர் கிரேட் அடுத்தாலே வரும் மாதேஷ் பொறுத்து இருப்போம் இருபது மாதம் இருக்கு வி ஆர் கான்பிடன்ட் காட்ஸ் கிரேஸ் எங்களால் செய்து முடிக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம் மாதேஷ் எலியும் பூனையும் ஒன்று சேருன்றீங்க கீரியும் பாம்பும் ஒன்று சேருன்றீங்க மோடியும் ராகுனும் ஒண்ணு சேருவாங்கன்றீங்க திமுகவும் அதிமுகவும் ஒன்னு சேருன்றீங்க சீமானும் மோடியும் ஒன்னு சேருவாங்கன்றீங்க எவ்வளவு பெரிய பட்டியல சொல்லிட்டேன் பாருங்க ராஜ்புட் பிராமின் கயஸ்தா பூமிஹார் ஜெய்ஸ்வால் ஆஹ் கட்சியான பாஜகவும் ஆஹ் வன்னார் நாவிதர் குயவர் இபிசி கோரி குர்மி இசிபி இபிசி கம்யூனிட்டிகளை பிரதிநிதித்துவப்படுத்தின அஹ் நிதிஷ் குமார முன்னிலைப்படுத்தினாங்க அதே மாதிரி இன்னைக்கு பதினெட்டு எளிய மக்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய சீமான முன்னிலைப்படுத்தலாம் பொறுத்திருந்து பாப்போம் இருபது மாசம் இருக்குது யாரோட ஆட்டம் எப்படி வருதுன்னு சார் ஒண்ணு ஏற்கனவே நாங்க ஒரு இடத்துல ஜெயித்தோம் கண்ணா புண்ணாணி விழுந்து சிரிச்சதும் அந்த இடத்துல நீங்க தோல்வி ஒத்துட்டு ஒரு படத்துல சொல்லுவார் இது ரொம்ப புதுசா இருக்குங்க ரொம்ப புதுசா இருக்கு அதுவும் புதுசாதான் இருந்தா நடைமுறை சாத்தியப்பட்டு சொல்றேன் ஓகே ஜாலியா ஜாலியா பேசுவோம் இன்னும் பேசத்தானே போறோம் எத்தனையோ டிஸ்ட் டான்ஸ் மூவ்ஸ் வரத்தான போகுது தேர்தல் தேதி அறிவிக்கிட்டு நடக்கதை பார்ப்போம் நன்றி சார் நன்றி மாதேஷ்